நேரல் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லாவளும் வர வேண்டும் நான் உங்கள் பொது உடை மூர்த்தி அச்சய இலக்கண பத்திரதி ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கண்ணி இலக்கணத்தில் வந்து சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூணு எட்டு ஆதிபத்தியம் வரக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பாக வந்து பெரும் புகழையும் கொடுக்கும் பெரும் யோகத்தையும் கொடுக்கும் ஆனால் பாதகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு மூணுன்னா முயற்சி வெற்றி சந்தோஷம் லாபங்கள் எதிர்பார்ப்பு ஒரு கம்யூனிகேஷன் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன நடந்துச்சு என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யோகமான நட்சத்திரம் அப்படின்னாலே மூணாம்பேட்டு சம்மந்தம் பண்ண மூணு பதினொன்று சம்மந்தப்பட்டுச்சுனாலே வாழ்க்கையில் யோகம் உண்டு அதை ஒன்றும் மாற்றுக்காரத்தே கிடையாது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த சித்திர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் வரும்போது ஜாதகருடைய முயற்சி பலமாக ஆக்கப்படும் ஜாதகருடைய முயற்சி கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் ஆனால் அந்த சித்திர நட்சத்திரத்தை அதிபதி செவ்வாய் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது ஆறு எட்டு பத்தில் ச பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே கடனாகும் முயற்சிகள் எல்லாமே பாதகத்தில் முடியும் முயற்சிகள் எல்லாமே வந்து விரயத்தை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே நோயை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாமே அவராக போய் அதாவது சொல்லணும் வீடு ரொம்ப வந்து விலை கொடுத்து வாங்குறோம்னு சொல்லுவோம்ல அது அதுவே வந்து ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் செவ்வாய் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் யோ யோகத்தை பெறுவார் ஜாதகர் பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க அது மூணு அதே அதிர்ஷ்டமே அது தாங்க மூணு எட்டு தாங்க ஆனால் மூணு எட்டு சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனால் மூணு எட்டு சம்மந்தப்பட்டுச்சு அது திடீர் யோகம் கொடுக்குங்க இது நாள் வரைக்கும் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தென்னை மரம் தென்னமரம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வளர்த்துருப்பேன் ஒரு பத்து வருஷம் வளர்த்துருப்பேன் ஆனால் இது நாள் வரைக்கும் வந்து பெரிய அளவில் காய்ப்பு வரலை அப்படின்னா ஒரு பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் நல்ல மழை பெய்யும் இல்லை நல்ல வந்து அதோடய தட்பவெட்ப நிலை எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு அந்த மரத்துக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரங்காய் வெட்ட வேண்டிய இடத்துல ஐயாயிரங்காய் வெட்டுவேன் அதுதான் வந்து எதிர்பாராத நடப்புகள் மூலமாக எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக பெரும் செல்வத்தையும் பெரும் யோகத்தையும் பெறுவோம் அதே மாதிரி அஞ்சு வருஷம் வரக்கூடிய ஒரு லாபத்தை என்ன பண்ணும் ஒரே நாளில் கூட அந்த சந்தோஷம் வந்து ஒரு புயல்லையோ ஒரு வெள்ளத்துலேயோ ஒரு மழையிலையோ பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு ஆனால் வந்து தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு வந்து யோகத்தை கொடுக்கும் பத்து சதவீதம் வந்து ஒரு சில பிரச்சனைகளால் வந்து ஜாதகருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதேமாரி இந்த ஜாதகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து அந்த சித்திரை நட்சத்திரம் வரும்போது மிக மிக கவனமாக போராடி ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்குது ஒரு சந்தோஷமான ஒரு நல்லது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் செவ்வாயோட நட்சத்திரம் பலப்படணுங்க ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வலிமையான ஒரு அமைப்பு கொடுக்குங்க சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க செவ்வாய் பலப்பட்டாதாங்க அந்த ஜாதகமே அந்த வலிமையான தோற்றம் வலிமையான ஒரு எண்ணம் வலிமையான போராடணும் வலிமையாக ஓடணும் வாங்க பார்த்துக்கலாம் முயற்சி அவருடைய ஜாதகருடைய அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த தான் உண்மை ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு போராடுறோம்னோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் அந்தளவுக்கு வெற்றி கொடுக்குங்க கடவுளை பொறுத்தளவுக்குங்க கேட்டால்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் வந்து இறைவனுக்கே அப்படி தான் நீங்கள் எந்த அளவுக்கு வலிமையாக வந்து அந்த கிரகங்களோட போ எனக்கு வேணும் எனக்கு கொடுங்க எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் துரு 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 துருன்னு நிற்போம் அப்படி அந்த செவ்வாய நட்சத்திரம் போகும்போது சும்மாவே இருக்க முடியாது அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணும் இதை பண்ணோம் அப்படி பண்ணும் இப்படி பண்ணணும் இப்படியே நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகருக்கு இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்குங்க அதே நேரத்தில் வந்து இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் போகக்கூடிய காலகட்டத்தில் பேர் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நான் அந்த இடத்த பதிவு பண்ணுறேன் எப்போங்க பேர் மாற்றலாம் எப்பங்க வீடு மாற்றலாம் நம்ம வாஸ்துப்படி படி வீடு கட்டுறோம் யாருக்கு ஜாதகருக்கு வாசுதா வீட்டுக்கு வாசுதா ஜாதகருடைய வீட்டுக்கு எப்படி வாசுது எப்படி இருக்கும் இப்போ வீட்டோட நிலையே இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது இப்போ ஜாதகருடைய அமைப்பு இப்போ எனக்கு வீடு இல்லை ஒருத்தருக்கு ஜாதகர் வீடே இல்லை அப்போ நாலாம் பாவத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும் தேவையில்லாத அந்த இடம் நாலாம் வீடு பாக்கியம் இல்லாமல் போயிடும் அப்போ ஒரு ஜாதகர் நாலாம் பாவம் வலுப்பெற்றால் வாடகை வீடாக இருந்தாலும் சரி ஒத்திக்கு பிடிக்க வேண்டிய வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா வீடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக யோகத்தை கொடுத்தே தீரும் அதேமாரி இந்த ஜா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வந்து இந்த செவ்வாய் வந்து பலப்படணுங்க அப்போதாங்க வீடு இடம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க செவ்வாய் அண்ணன் தம்பி சகோதரன் நல்லது கெட்டது அது அந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போய் காலக்கட்டத்தில் இடம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது சகோதரன் சம்மந்தப்பட்டது உறவுகள் சம்மந்தப்பட்டது ஜாதகர் தான் அது மொத்தமாக முடிவு பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் என்ன வேணும் முயற்சி வேணும் எல்லாத்தையும் ஜாதகர் முயற்சி போடணும் எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு யோகத்தை யோகத்திற்கான வாய்ப்பு யோகத்திற்கான ஒரு யோகம் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதம் கிடக்கும்போது பேரை மாற்றலாம் அப்படின்னா இந்தந்த காலகட்டத்தில் பேரை மாற்றணும்னு கணக்கு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வந்து எல்லோரும் பேரை மாத்தினா பெரியாலாகிட முடியாது எல்லா நேரமும் பேரை மாற்றினாலும் பெரியாலாகிட முடியாது நாம் பொதுரை மூர்த்திங்கிற பேரை வந்து மூர்த்தின்னு மாற்றிக்கிட்டாலும் பொதுடையின் மாற்றிக்கிட்டாலும் அது வந்து அது எனக்குன்னு எப்போ நேரம் வருதோ அந்த நேரத்தில் என்னுடைய பேரை பலமாக அமைத்து கொண்டால் அச்சய லக்கணத்திற்கு என்னுடைய பேர் பலமாக அமையப்பெற்றால் நான் பெரியாளாக அல்லது கோடீஸ்வரனாக அந்த என்னுடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற உண்மையே இருக்குது கண்டிப்பாக அது வந்து நியூமராலஜிக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அச்சய லக்கண பத்ததியிலேருந்து சாஃப்ட்வேர் வருது அது உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய நேரத்தில் எப்போ மாற்றலாம் எப்போ மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த அச்சை லக்கண பத்ததியில் அச்சைய லக்கணத்துக்கு நியூமராலஜி எப்படி இருக்குது நியூமராலஜி உங்களுடைய பேர் எப்படி இருக்குது உங்களுடைய உங்களுடைய தோ உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணியல் அடிப்படையிலான நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன் திருமங்கலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து கேட்டிருக்கோங்க எங்களுக்கு வந்து ஆரோக்கியம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு லக்கணம் வந்து அவருடைய லக்கணம் வந்து கடக லக்கணம் ஆறாவது லக்கணமான தனுசு லக்கணத்தை போகும்போது ஆறாம் வீடு போகும்போது கடன் சம்மந்தப்பட்டது நோய்வாய் சம்மந்தப்பட்டது அம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஆறாம் கிட்ட க்ராஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இது சுபகடனா சுபக்கடனாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் லக்கணாதிபதி பலமாக இருக்கா குரு பலமாக இருக்கா அப்படின்னா இந்த லக்கணாதிபதி குரு இந்த லக்கணத்துக்கு ஐந்தில் இருக்குது ஓகே பத்து வருடத்தையே கூடிய அதிபதி பலமாக இருக்குது இப்போ நட்சத்திரம் வந்து போராட நட்சத்திரங்க போராட நட்சத்திரம் ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஒம்பதில் இருக்குது அப்பாவால் வாங்கிய கடன் ஜாதகர் கடனை இந்த நேரத்தில் கழிக்க வேண்டும் அப்போ கண்டிப்பாக ஜாதகருக்கு கடன் சார்ந்த பிரச்சனை இப்போ பூராட நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் ஆறாம் அதிபதி நட்சத்திரம் அப்போ ஆறாம் அதிபதி கடன் சம்பந்தப்பட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்திருப்பார் அப்போ பதினொன்று மகிழ்ச்சி அவருக்கு கடன் எப்போயுமே அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும் சரி சார் இதுக்கு முன்னாடி போய் பாருங்கள் சார் பூராட நட்சத்திரத்துக்கு முன்னாடி என்ன நட்சத்திரம் மூட நட்சத்திரம் நாலு வருஷம் அஞ்சு மாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்திற்கு ஆறில் கேது அந்த நான்கு வருடம் ஐந்து மாதம் ஜாதகர் வாங்கிய கடனை போராட நட்சத்திரம் வரும்போது திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அது எப்போ உள்ளதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதத்திற்குள் ஒரு வாய்ப்பு உண்டு எதன் மூலமாக அப்படின்னா இடத்தின் மூலமாக சொத்தின் மூலமாக ஒரு சொத்தை விரயம் பண்ணி இல்லை இடத்தை விரயம் பண்ணி அந்த ஜாதகர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி அவருடைய கடன் சார்ந்த பிரச்சினையில் தப்பித்து கொள்ளலாம் அல்லது திருத்தி அமைத்து கொள்ளலாம் தசை விரையாதிபதி தசை எப்படி தசை இவருக்கு என்ன தசை விரயத்தை செய்கிறது தனசுலக்கணத்திற்கு பன்னிரெண்டு ராகு இருக்கும்போது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்கவும் அப்படின்னு கொடுக்காது ஆனால் நட்சத்திரப்பள்ளி பதினொன்று இருக்குது அந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பன்னெண்டு சுப விரயங்களையும் பண்ணலாம் இந்த காலகட்டங்களில் இவ்வளோ விஷயம் கொடுக்க முடியும் இவ்வளோ விஷயம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ராகுதசை இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் இவருடைய பொருள் விரயமாகும் அப்படிங்கிற விஷயத்த இருக்குது எம்பெருமான் வந்து முருகன் அருளால் வந்து இவருடைய கடன் பிரச்சனை ஆரோக்கிய எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணாவது மாதத்துக்குள்ளே ஒருவருக்கு அதிர்ஷ்டந்தர் அச்ச நேரமாக அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டுங்க எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து சக துக்கங்களும் எல்லோருடைய வாழ்க்கையும் கடந்து செல்லும் இதுவும் கடந்து போகும் காலமே மருந்தாகும் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்